கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷமாக நிறைவேறும் நீதி என தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியங்களை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 66 பாகங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பாகம் பார்த்தீங்கன்னா 67 பாகத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக போகிறோம். 66 பாகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசின் பயம் சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த பாடத்தில் இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை பிதாகிய தேவன் எப்படி அழிக்க போகிறான்னு சொல்லக்கூடிய உண்மைகளை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி கவனிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து, அவருடைய சரீரமாகிய சபையும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிசாசானவனை முற்றிலுமாக அழிக்க போகிறாங்கன்னு சொல்லக்கூடிய உண்மைகள் என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம கவனிச்சிருந்தோம். அப்போ அதன் மூலமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் ஒரு நம்பிக்கையும் தேவநாயக கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்தான ஒரு காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சிருந்தோம் இல்லையா. அப்போ இன்றைக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை என்ன பண்ண போகிறோம்னா கவனிக்க போகிறோம். அந்த பாடத்தினுடைய தலை பார்த்தீங்கன்னா, ஜபத்தின் சட்டம் என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில உண்மைகளை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி தியானிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் இந்த ஜபன் சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. அப்போது இந்த ஜபன் சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா வெவ்வேறு கோணங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி காமிக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் கூட நமக்கு தெரியும்னு சொல்லி கவனிக்கணும் இல்லையா. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஜபத்தினுடைய ஒரு சில பெயர்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. என்ன பெயர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சங்கிலி ஜபன் சொல்லக்கூடிய சில ஜபங்களை வந்து நடத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அமாவாசை ஜபன் சொல்லி பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். அதுமாதிரி திறப்பின் வாசல் ஜபன் சொல்லி நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வகையில் முழு இரவு ஜபன் சொல்லக்கூடிய வகையில் கூட நடத்துகிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. இந்த எல்லா ஜபங்களும் நம்முடைய வேதத்தினுடைய சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்குதா இல்லை? அநேகர் பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறாங்க, இது எங்களுக்கு கிடைக்கலன்னு கூட நினைக்கிறாங்க. அப்போ எப்படி ஜபிக்கிறது? என்ன ஜபத்தில் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பார்? யார்கிட்ட ஜபிக்கணும்? நம்ம பண்ணக்கூடிய ஜபம் சரியாக இருக்குதா? இப்படி நிறைய பல்வேறு கேள்விகள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்குன்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்படி இருந்தால் கூட எல்லாருமே நாங்கள் ஜபிக்கிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நின்றுறாங்கன்னு சொல்லி கவனிக்கிறோம். ஆனால் யாருக்குமே ஒரு சரியான பதில் கிடைச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. ஆனால் நம்முடைய பிதாகிய தேவன் நம்முடைய வேதாமத்துக்குள்ளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ஜபத்தினுடைய சட்டங்களை தெளிவாக எழுதி வச்சிருக்கார். இந்த சட்டங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளும் போது இந்த ஜபத்தினுடைய ஒட்டுமொத்த பயன்களும் நம்மளை வந்து சேரன்ற ஒரு நம்பிக்கையை இந்த பாடத்தின் மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோன்ற உண்மையை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா ஜபத்தினுடைய சட்டத்தை என்ன பண்ண போகிறோம்னா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சட்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கட்டாயமாக கொண்டு வந்துடும். அப்போ இதுக்கு மீறி வரக்கூடிய எல்லா வகையான ஜபத்தின் நடைமுறைகளும் தவறு என்றக்கூடிய காரியங்களை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க இந்த சட்டங்களை நம்ம கவனிக்கும் போது சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அதனால் இந்த சட்டங்களில் கொஞ்சம் கூர்ந்து என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் கவனிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. அப்படின்னா முதல்ல என்ன பார்க்குறோன்னா ஜெபம்னா என்ன, வாட் இஸ் ப்ரேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான கேள்வி என்ன பண்ணணும்னா நம்ம முன்னாடி எடுக்கணும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணுன்ற ஒரு உண்மையை நம்முடைய ஆண்டவர் சொல்லிக்கார். படிக்கலாமா? 1 கொரிந்தியரில் 2 அதிகாரத்தில் 15 படிங்க. 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். பார்த்தீங்களா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்போ நம்முடைய வேதாமத்தில் இந்த சட்டத்தை பற்றி, அதாவது ஜபத்தின் சட்டத்தை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கார். அப்போ அதை ஆராய்ச்சி பண்ணும்போது, அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணும்போது நமக்கு வந்து தேவனுடைய எல்லா விதமான கிருபைகளும் நிறைவாக கிடைக்கின்ற உண்மைகளை இந்த வசனத்தின் மூலமாக சொல்கிறார். அதனால் நம்ம எல்லாத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரார் இல்லையா. அப்போது வாட் இஸ் ப்ரேயர், ஜெபம்னா என்ன, கொஞ்சம் நிதானமாக யோசித்து சொல்லுங்கள். நம்ம டைம் எடுத்து கூட என்ன பண்ணலான்னா சட்டங்களை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஜெபம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இப்போ எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுதான் ஜெபம் அப்படின்னு சொல்லி வேதாந்தம் எழுதப்பட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் அநேகர் பார்த்தீங்கன்னா வேதாந்தத்தில் ஜெபிச்சு சில அடையாளங்களை காமிச்சிருக்காங்க. இப்படி ஜெபிக்கணும், இப்படி ஜெபத்தில் கேட்கணும், கேட்கும்போது இப்படி உறுதியாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய வேதாந்தத்துக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கின்ற உண்மைகள் நமக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு முன்னாடி இருக்கான்றதும் நமக்கு தெரியும் இல்லையா. அப்படின்னா வாட் இஸ் ப்ரேயர், ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விக்கான பதில் நல்லா தெரியணும். ஏன்னு சொல்லி கவனிக்கும் போது இன்றைக்கி உலகத்துக்குள்ள அநேகர் பார்த்தீங்கன்னா இந்த சட்டங்கள் புரியாதனால, சரியாக தெரியாதனால அவங்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்றபடி ஜனங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் சர்வ வல்லமையுள்ள பிதாகிய தேவன்கிட்ட ஜபிக்கும் போது அவருக்கே கட்டளை கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறாங்க. அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கே ஆர்டர் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜபிக்கிறாங்க.
அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேதத்தினுடைய சட்டங்களுக்கு உட்பட்டு இருக்குதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்போது ஜெபம்னா என்னன்ற ஒரு அடிப்படையான உண்மைகள் முதல்ல நமக்கு தெரியணும். எப்படி கற்றுக்கிறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளாக சில வசனங்கள் மூலமாக நமக்கு சில தெளிவுகளை வந்து கொடுக்குறான்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா. ஒரு சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்கள். 2 Samuel 33:13 படிங்க. 2 Samuel 33:13 அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது, பாத்தீங்களா, அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது யாரு, மனாசே, அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு, பாத்தீங்களா, அவர் எப்படிலாம் கெஞ்சாரோ யாரு, மனாசே, அப்படி கெஞ்சும் போது அவர் ஜெபத்தை கேட்டு அப்படின்னு சொல்றார் இல்லையா. அப்போ மனாசேன்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி கவனிக்கும் போது தேவன்கிட்ட அவரு விண்ணப்பத்தை ஏறெடுத்திருக்காரு. அப்படி விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப அதிகமாக தேவன் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கார், கெஞ்சிருக்கார். அப்போ அந்த விண்ணப்பத்தை தேவனாய் கர்த்தர் கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்ல வர்றார் இல்லையா. அப்படின்னா ஜெபம்னா என்ன, இப்போ இந்த வசனத்தின் மூலமாக சில தெளிவுகள் உங்களுக்கு வந்திருக்கும் இல்லையா. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்க. சங்கீதம் 6:9 சங்கீதம் 6:9 கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், பாத்தீங்களா, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார், பாத்தீங்களா, கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அப்போ வசனத்தின் அடிப்படையில் நமக்கு சில நம்பிக்கைகள் உள்ள வருது, ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் தான் இங்கே ஜெபங்கள் மாதிரி வசனத்தின் அடிப்படையில் உறுதிப்படுத்தப்படுகின்றது. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா, படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 55:1 சங்கீதம் 55:1 தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என் விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும், பாத்தீங்களா, தேவனே என் ஜெபத்தை கேட்டருளும், என்னுடைய விண்ணப்பத்திற்கு மறைந்திராதேயும் அப்படின்னு சொல்லப்படும் சொல்லி பார்க்கணும் இல்லையா. இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்க. டேனியேல் 6:11 அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள், பாத்தீங்களா. அப்போ தானியேல் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாரு அப்படின்ற காரியங்களை ஜனங்கள் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்கன்ற ஒரு வசனத்தை சொல்லி காமிக்கிறார் இல்லையா. அப்போ ஜெபம்னா என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்கள் நாம் தேவனோடு உரையாடக்கூடிய ஒரு மெத்தடை பார்த்தீங்கன்னா இங்க சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்கள் தேவனோடு நாம் பேசக்கூடிய காரியங்களை தான் இங்க ஜெபங்கள் சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இங்க தெளிவுபடுத்தி காமிக்கிறாங்க. சிலம் புரிஞ்சுக்கிறோம் பார்க்கணும் இல்லையா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதன் அடிப்படையில் தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகள் அந்த விண்ணப்பத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா அவங்க என்னென்னலாம் விரும்புகிறாங்களோ அவங்க என்ன தேவையோ இதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தேவனுடைய எண்ணங்களுக்கு இதை விட்டு கொடுத்துருவாங்க. தேவனே உம்முடைய சித்தம் உம்முடைய எண்ணங்கள் என்ன விரும்புதோ அதை எங்களுக்கு கொடுங்க தேவனே அப்படின்னு சொல்லி தங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் வைப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா. ஒரு சில வசனங்கள் நம்ம படிக்கலாமா அதுக்கு பாருங்க. 1 Samuel 2:1 1 Samuel 2:1 அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, பாத்தீங்களா, அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகின்றது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகையினர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், பாத்தீங்களா. அப்போ தேவன் கூட அவங்க விண்ணப்பங்கள் ஏறெடுக்கும் போது தேவன் கூட உரையாடும் போது இந்த இடத்துல அன்னாள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி இன்னொரு வசனம் படிக்கலாமா. 1 Samuel 8:54 1 Samuel 8:54 சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடித்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்திற்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு நேராக விரித்து, பாத்தீங்களா. அப்ப சாலமோனும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெபத்தை ஏறெடுத்திருக்காரு பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனை நோக்கி. அப்போ ஜெபம் என்பது நம்முடைய விண்ணப்பங்கள் நம்முடைய வேண்டுதல்கள் நம்ம தேவன் கூட உரையாடக்கூடிய ஒரு முறைமையை தான் இங்கே ஜெபம் சொல்லி சொல்லி காமிக்கிறாங்கிறதுக்கு வேதத்தினுடைய ஜெபத்தினுடைய சட்டங்களை இப்போ நம்ம பார்த்துட்டோம். இன்னும் சில வசனங்கள் படிக்கலாமா பாருங்க. 2 Samuel 32:24 2 Samuel 32:24 அந்நாட்களில்
எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். பாத்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. அது ஜெபம் என்று சொல்லப்படுகின்றதுன்ற ஒரு சட்டத்தை இப்போ நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதே மாதிரி புதிய ஏற்பாட்டையும் பார்த்தீங்கன்னா அநேகர் வந்து ஜெபிச்சிருக்காங்க. ஆனால் இது எங்கே வந்து சட்டமாக சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சட்டத்தை நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில் இருக்கும்போது கொடுத்துட்டார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், மத்தையில் 6 நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை தொடங்கும் போது அவருடைய சீஷர்களை கூப்பிட்டு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு முறைமைகளை சொல்லி காமிச்சார் இல்லையா? அப்போது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே சட்டம், தெய்வீகமான சட்டங்கள். அப்போ அந்த சட்டம் தான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான வித்தியாசத்தாங்க சொல்லி காமிக்குது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா தேவன்கிட்ட அவங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்போது தேவன்கிட்ட அவங்க எண்ணங்களை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்க. அது ஜெபம் என்று அங்கே சொல்லப்பட்டுச்சுன்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் புதிய ஏற்பாட்டு காலத்துலேயும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுடைய எண்ணங்களை அவங்களுடைய விண்ணப்பங்களை கொண்டு போய் தேவன்கிட்ட சேர்த்தாங்க. ஆனால் அதனுடைய சட்டம் என்ன? அதுதான் முக்கியமான கேள்வி. அப்போது நம்முடைய எண்ணங்களை நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு போய் சேர்க்கும் போது அதற்குரிய சட்டங்கள் என்னன்றதான் நம்முடைய அரசு கிறிஸ்து தெளிவுபடுத்தி காமிச்சார். அப்போ அந்த சட்டம் தான் நம்முடைய விண்ணப்பங்களை, அதாவது ஜபத்தை ஒழுங்குபடுத்தி அந்த ஜபத்தின் மூலமாக நம்மளை உறுதிப்படுத்தி நம்ம தேவன் கூட அதிகமாக ஐக்கியத்தோடு இருக்கும்படியான ஒரு வழியை காமிக்கின்றதை இங்கே சொல்லி காமிக்கிறாரு நம்முடைய அரசு கிறிஸ்து இல்லையா? அப்போ அந்த சட்டத்தை என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து வாங்கி கவனிக்க போகிறோம்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா? அப்படின்னா என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஜபம் பண்ணக்கூடாது முதல்ல, அப்புறம் எப்படி ஜெபம் பண்ணணும், யாருக்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஜெபத்தில் என்ன கேட்கணும், ஜெபத்தில் என்ன கேட்கக்கூடாது, ஜெபத்தினுடைய வழிமுறைகள் என்ன, ஜெபத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி நாம் வந்து ஆண்டவர் கூட பேசுகிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டமாக எழுதப்பட்டிருக்குது. அதை குறித்து என்ன பண்ண போகிறோம்னா நம்ம கவனிக்க போகிறோம். இப்படி கவனிக்கும் போது நமக்கு என்ன லாபம் கிடைக்கும், பிரயோஜனம் கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஜெபத்தினுடைய முறைமைகள் ஒரு வேளை தவறாக இருந்துச்சுன்னா மாற்றிக்க முடியும். அப்படி மாற்றிக்கும் போது அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் தேவனோடு இன்னும் அதிகமாக உறவாட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையும் இந்த பாடத்தின் மூலம் என்ன பண்ண போகிறோம்னா பெற்றுக்கொள்ள போகிறோம்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம் சரிங்களா? அப்போ முதல்ல என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை என்ன பண்ணலான்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலிருந்து முதல்ல நம்ம வாங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி கவனிக்கிறோம் சரிங்களா? படிக்கலாமா? படிக்கலாம். அவங்க மத்தையில் 6:5-7 படிங்க. மத்தேயும் 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பாத்தீங்களா? சோ முதல்ல என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு அருமையான சட்டத்தை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிட்டார். ஏன்னா ஏன் சட்டங்களை கொண்டு வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம உரையாடுறது யாருக்கிட்ட, சர்வலோகத்தையும் உண்டாக்குன சர்வ வல்லமை உள்ள நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உருவாக்குன பிதாவாகிய தேவன் யாவே தேவன் என்ன பண்ண போறோம்னா நம்ம ஜெபிக்க போறோம், அதை மறந்துடக்கூடாது. அப்போ அதுல ஒரு ஒழுங்குமுறைகள் இருக்கணும், அதுல ஒரு பயம் இருக்கணும், அதுல ஒரு பக்தி இருக்கணும், அதுல ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு உண்மை இருக்கணும். அதை பார்த்தீங்கன்னா ஒழுங்குபடுத்துறதுக்காக சில சட்டங்களை முன்வைக்கிறாரு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கவனிக்கிறோம் இல்லையா? அப்போ அதில் முதல் சொல்லப்பட்ட சட்டம் எது படிக்கலாமா? மறுபடியும் படிங்க. மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். முதல்ல என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சாருன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஜெபம் என்பது தேவனோடு கூட உறவாடக்கூடிய உரையாடக்கூடிய நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறக்கூடிய ஒரு அருமையான ஒரு உணர்வுகள், அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறார் இல்லையா? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது யார் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார். இப்போ மாயக்காரர் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. மாயக்காரன் என்ன அர்த்தம் நமக்கு? ஸோ மாயக்காரன் என்ன அர்த்தன்றத நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில மக்களை பார்த்து நம்முடைய அரேசுகிறது மாயக்காரன் சொல்லி அடையாளம் காமிக்கிறார். அப்போ அந்த மக்களை பார்க்கும்போது மாயக்காரனுக்கான ஒரு அர்த்தங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா? படிக்கலாமா? பாருங்க, மத்தேயு 23:14. மத்தேயு 23:14 மாயக்காரராகிய
பாத்தீங்களா அப்போ மாயக்காரர்கான ஒரு அர்த்தத்தை பாத்தீங்கன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் இவங்களை வச்சு அடையாளம் காமிச்சார் அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தங்களை வந்து தேவனுக்குரியவர்கள் தேவனை சட்டத்தை சரியாக பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அப்ப தேவோட சட்டத்தினுடைய எல்லா நுணுக்கங்களையும் சரியாக தெரிந்து கொண்டு மோசமுடைய பிரமாணத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணக்கூடிய பிள்ளைகள்ன்ற மாதிரி ஒரு போலியான அடையாளத்தை பாத்தீங்கன்னா வெளியே காமிக்கிறவங்க அப்போ இந்த மாயக்காரன் சரி பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரைட் சொல்லக்கூடிய வார்த்தையை ஆங்கில வேதாந்தத்தில் போட்டிருப்பாங்க அப்படின்னா பிரிட்டன்ஸ் அப்போ நடிக்கிறவங்க ஒரு தவறான ஒரு இமேஜை பார்த்தீங்கன்னா வெளியில் காமிக்கிறவங்க யார் மாதிரி சொல்லி கவனிக்கும் போது அன்னைக்கு இருந்த வேதபாரகர் பரிசேயர் மாதிரி அப்போ அவங்களுடைய தோற்றங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தவறான நம்பிக்கையை உள்ள வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட சரியாக காமிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு தவறான நம்பிக்கையை உள்ள வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட அதுதான் சரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த தோற்றங்கள் வெளியில் காமிக்கிறது அப்போ இப்படி தான் அன்னைக்கு இருந்த பரிசேயரும் சதுசேயரும் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த உலகத்துக்குள்ள அநேகர் வந்து தேவனுடைய உண்மையான சத்தியங்கள் தெரியாமல் சில நேரங்களில் அறியாமல் அதில் உறுதியாக இருக்கிறோம் நம்பிக்கையில் உறுதியாக இருக்கிறோன்னு சொல்லி சில நம்பிக்கைகளை வெளியே காமிக்கிறாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் தவறான தோற்றத்தை வெளியே காமிக்கிறாங்களோ அவங்கள மாதிரி முதல்ல ஜபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லிட்டார் சொல்லிட்டு அவங்களுக்கான அடுத்த அடையாளத்தை வெளியே காமிக்கிறார் படிங்க மத்தேயு 6 அதிகாரம் 5 வசனம் அன்றியும் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக பாத்தீங்களா அடுத்த லைன்ல இன்னும் தெளிவுபடுத்தி காமிச்சார் எப்படி அன்னைக்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் மனுஷர் காணும்படியாக அப்படின்னா இவங்களுடைய எல்லா செய்கைகளும் இவங்களுடைய செய்கைகள் கவனிச்சிங்கன்னா இவங்க தான் ஆபிரகாமுடைய சந்ததி இவங்க தான் மோசையுடைய பிரமாணத்தை சரியாக பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் வேத பிரமாணத்துக்கு உண்மையாக வாழ்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோற்றத்தை காமிக்கிறாங்க அப்போ தேவன் எங்களோட கூட இருக்கிறாரு நாங்கள் கேட்டோம்னா தேவன் எங்கிட்ட கொடுப்பாரு தேவனுக்கும் எங்களுக்கும் அதிகமான ஐக்கியம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தவறான நம்பிக்கையை சரியான வகையில் வெளியே காமிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் செய்த குரூப் தான் அன்னைக்கு இருந்த வேதபாரகரும் பரிசேயரும் அதே மாதிரி குரூப் தான் இன்னைக்கு முழுக்கத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கையும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்துருக்காரு அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி கவனிக்கும் போது மனுஷர் காணும்படியாக இருக்குமா படிங்க மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் அவர்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள் உண்மையை சொல்லி காமிக்கிறாங்க அப்ப இந்த இடங்கள பாத்தீங்கன்னா ஜெப ஆலயத்தில் அநேகர் வருவாங்க அந்த வீதிகளோட சந்தையில் அநேகர் போக்குவரத்தா இருப்பாங்க அப்ப இந்த எல்லா இடங்களையும் அவங்க போய் நின்றுட்டு நாங்க தான் உண்மையா தேவனுக்காக உண்மையா வாழ்றவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தவறான நம்பிக்கைய அந்த ஃபால்ஸ் அப்பியரன்ஸை ஜனங்கள் மத்தியில் காமிப்பாங்க ஸோ அந்த மாதிரி நீங்க யாருமே ஜபம் பண்ணக்கூடாது அப்ப உண்மையான நம்பிக்கை இருக்கவங்க எப்படி ஜபிப்பாங்கன்ற அடுத்த கட்ட சட்டங்களையும் நம்முடைய வேதாமத்துக்குள்ள நம்முடைய அரசு கருத்து மூலமாக தேவனாக்கிறது தெளிவுபடுத்தியிருக்காரு சரிங்களா அப்ப முதல்ல இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்து படிங்க அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஏழாம் வசனம் படிங்க அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் பாத்தீங்களா அடுத்த முக்கியமான சட்டத்தை உள்ள கொண்டு வரார் ஏன்னா நாம ஜெபிக்கிறது சர்வ வல்லமுள்ள தேவன் அப்ப அவர்கிட்ட நம்முடைய தொடர்பு இருக்கும் போது நம்முடைய ஐக்கியம் இருக்கும் போது நம்முடைய உணர்வுகள் அவர் கூட இருக்கும் போது நம்ம எப்படி வந்து ஒரு பயபக்தியோட அவர் அணுகுன்ற ஒரு காரியங்களை இங்க சட்டமாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டான்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா படிங்க அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் பாத்தீங்களா அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி காமிக்கிறார் இல்லையா அப்போ இந்த இடத்துல அஞ்ஞானிகள் சொல்லி படிக்கும் போது ஆங்கில வேதாமத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா ஜென்டைல்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க மற்ற மக்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணாதீங்கன்னா பண்ணிடாதீங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க ஏன்னா மற்ற மக்களுக்கு தேவன் யாருன்னு தெரியாது அவட வல்லமை தெரியாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய வீண் வார்த்தைகளினால அநேக வசனங்களை பார்த்தீங்கன்னா வசனிப்பாங்க அப்படி வசனிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் அல்லது அவங்க யார் யாரெல்லாம் கடவுள் சொல்லி நினைக்கிறாங்களோ தேவன் சொல்லி நினைக்கிறாங்களோ
அவர் இதெல்லாம் கேப்பாரு அப்படினு சொல்லி ஒரு மெத்தட்ல அவங்க பண்றாங்களா அப்ப அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இது ஆங்கில வேதாமத்தில் படிச்சு பாக்கும்போது ஒரு அருமையான வார்த்தையை பயன்படுத்திக்கான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா என்னன்னு சொல்லி கவனிக்கும்போது அஞ்ஞானிகளை போல அப்படினா ஜென்டைல்ஸ் மாதிரி மற்ற புரஜாதிகள் மாதிரி படிக்கலாமா சில வசனங்கள் பாருங்க எபேசிய 4 அதிகாரம் 17 வசனம் படிங்க எபேசிய 4 அதிகாரம் 17 வசனம் ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில் மற்ற புரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல பாத்தீங்களா மற்ற புரஜாதிகள் தங்களுடைய வீணான சிந்தையில் நடக்கிறது மாதிரி நீங்க நடக்க கூடாது ஏனா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாம் மரிகில பூமியில வந்து தான் யார் என்பதை தெளிவுபடுத்தி காமிச்சார் வேதத்தினுடைய சட்டங்களை அநேகருக்கு புரியும்படி அந்த உண்மையை வெளியே கொண்டு வந்து காமிச்சார் அப்படி காமிக்கும்போது இனிமே இப்படிதான் நீங்க பிதாகிய தேவன் அணுகணும்ன்ற உண்மை சொல்லி காமிச்சார் அதனாலதான் வேதத்துல ஜெபத்தினுடைய சட்டங்களை உறுதிப்படுத்தி சொல்லி காமிச்சாரு அப்போ நாம ஒருவேளை ஜெபிக்கும் போது மற்ற அஞ்ஞானிகள் அதாவது மற்ற புரஜாதிகள் பண்ற மாதிரி வீண் வார்த்தைகளால அளப்பக்கூடாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு இன்னைக்கு அநேக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டவர் நேசிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அநேகர் பாத்தீங்கன்னா இப்படிதான் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் என்றக்கூடிய உண்மை எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மறுபடியும் படிக்கலாம் அந்த வசனத்தை மத்தேயு 6 அதிகாரம் 7 வசனம் அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் பாத்தீங்களா அவங்க வந்து அதிக வசனிப்பினால் அதிகமா பேச பேச எல்லாருக்காவும் அதிகமா ஜெபிக்க ஜெபிக்க தேவன் அதை கேட்டுருவாரு ரொம்ப சவுண்டா பேசினா தேவன் கேட்டுருவாரு இல்ல நிறைய காரியங்களை நிறைய பேருக்காக ஆறுதலுக்காக ஜெபிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா நிறைய பேரோட தேவைகளுக்காக ஜெபிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய காரணங்களை சொல்லி ஜெபிக்கும் போது கட்டாயமா தேவன் கேட்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கையில பாத்தீங்கன்னா அநேகர் ஜெபிக்கிறாங்களாம் அப்ப அந்த மாதிரி நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு காரணம் என்னன்னா பாருங்க பிரசங்கி 5 அதிகாரம் 2 வசனம் படிக்கலாம் பிரசங்கி 5 அதிகாரம் 2 வசனம் தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பகை ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு பாத்தீங்களா தேவனுடைய சமூகத்துல என்ன பண்ணக்கூடாதா மனம் பதறி ஒரு வார்த்தையும் நீங்க பேசாம இருங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லவரார் ஏன் தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிறாய் ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக பாத்தீங்களா தேவன் வானத்தில் இருக்கிறார் நீ பூமியில் இருக்கிற உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும் ஏனா பிதாகிய தேவன் மேல இருக்காரு மேல இருக்கவருக்கு கீழே என்ன நடக்குது கீழே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்ற காரியங்கள் தெளிவா தெரியும் அதனால தேவன்கிட்ட சர்வ வல்லமுள்ள தேவன்கிட்ட எப்படி பழகணும் எப்படி எண்ணங்களை கொண்டு போகணும் எப்படி அவட்ட கான்வர்சேஷன் உரையாடலை கொண்டு போகணும் அப்படின்ற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும் அப்படி பண்ணும்போதா தேவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கணம் மரியாதையை பிதாக தேவன் கவனிப்பாரு அப்படி கவனிக்கும் போது நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கட்டாயமா செவிசாய்ப்பார்ன்ற ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறாரு அன்புக்குரிய சகோதரிகளே இன்னும் சட்டத்தை முடிக்கல தொடர்ந்து படிக்கலாமா மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனம் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் பாத்தீங்களா அப்போ அவர்களை போல முதல்ல நீங்க செய்ய கூடாது அப்படினு சொல்லிட்டார் யாரை போல மேலே பார்த்த அந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் யார் யாரு ஒன்னு வந்து மாயக்காரர் இன்னொன்னு வந்து அஞ்ஞானிகள் அப்ப மாயக்காரருடைய நிலைமை என்ன சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள தவறான நம்பிக்கைகள் வேதத்தை சரியா புரிந்து கொள்ள முடியாத நிலைமைகள் இல்லையா தேவனுக்கு உண்மையா கீழ்ப்படுற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள் வேதத்தினுடைய எல்லா சட்டங்களுக்கும் அவங்க தான் உறுதியாக கீழ்படுகிறாங்க அதே மாதிரி ஆபிரகாமுடைய சந்ததி அவங்க தான் அவங்களுக்கு தான் ஆபிரகாம் பிதாவாக இருக்காரு மோசையினுடைய எல்லா பிரமாணங்களையும் நாங்கள் தான் கை கொள்கிறோம் அப்படின்ற மாதிரி சில குரூப் அன்னைக்கு இருந்தாங்க ஆனால் இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட தவறான நம்பிக்கை வச்சுக்கிட்டு வெளியில் தோற்றங்கள் சரியா காமிச்சாங்க அப்ப அந்த மாதிரி பிரிட்டன் நடிக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி காமிச்சாரு அதே மாதிரி இன்னைக்கும் சில குரூப் இருக்கிறாங்க எங்க கூட தான் தேவன் பேசுறாரு அதிகாலையில் எங்க கூட தேவன் பேசினாரு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்றாங்க இல்லையா அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே தேவன்கிட்ட பேசக்கூடிய சட்டத்தை சரியா புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் நாம தேவன்கிட்ட பேசுறோமா இல்லையான்றது நமக்கு தெரியும் அப்படி தேவன்கிட்ட பேசினா நமக்கு என்ன தெரியுன்றத நமக்கு என்ன தேவைன்றதையும் அவர் சொல்லி காமிச்சிருக்கார் அதையும் நாம் படிக்க போறோம் சரிங்களா அப்ப முதல் குரூப் மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காமிச்சார் அப்ப ரெண்டாவது குரூப் யாரு அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லி காமிச்சார் இல்லையா அப்ப அஞ்ஞானிகள் சொல்லி கவனிக்கும் போது அவங்க ஜென்டைல்ஸ் புரஜாதி மக்கள் அப்ப புரஜாதி மக்கள் அதிகமாக
தெளிவான வசனப்பினால தங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நீங்க அப்படி பண்ண வேண்டாம். காரணம் என்னன்னா, நம்முடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இப்ப எட்டாவது மறுபடியும் படிங்க. மத்தேயு 6 அதிகாரம் 8 வசனம், அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். பாத்தீங்களா, அப்போ உங்களுடைய பிதாவை நோக்கி நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் கொடுத்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நம்பிக்கையை நம்முடைய ஆண்டவர் இங்க வந்து ஆணித்தரமா பிளேஸ் பண்ணிட்டார். என்ன பிளேஸ் பண்ணிட்டாரு? பிதாவை நோக்கி நாம் ஜபிக்கிறதுக்கு முன்பாகவே நம்முடைய விண்ணப்பங்களை நம்முடைய உணர்வுகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரியும்னு சொல்லி காமிச்சார். அப்போ அவருக்கு தெரியுன்றது நமக்கு தெரியணும் இல்லையா? படிக்கலாமா? பாருங்க, சங்கீதம் 139 சங்கீதம் 2 வசனம் படிக்கலாம். சங்கீதம் 139 சங்கீதம் 2 வசனம், என் உட்காரங்களையும் என் எழுந்திருக்கிறதையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாருங்க, தாவீது சொல்றாரு, பிதாகிய தேவனுக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி நாம புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சில நடைமுறை வார்த்தைகளை பயன்படுத்தார். படிக்கலாமா? தொடர்ந்து படிங்க. மறுபடியும் சங்கீதம் 139 சங்கீதம் 2 வசனம் முதல், என் உட்கார்களை பாத்தீங்களா, நான் உட்கார்றது உங்களுக்கு தெரியும், நான் எழுந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன சொல்ல வரான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு செயல்பாடும் பிதாவாகிய தேவனுக்கு நல்லாவே தெரியுன்றத இங்க தாவீது மூலமாக சொல்லி காமிக்கிறார். தொடர்ந்து படிங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பாத்தீங்களா, என்னுடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்து இருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிரவாகத்துக்கு முன்னே இதோ கர்த்தாவே அவை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். பாத்தீங்களா, எவ்வளவு அருமையான ஒரு நம்பிக்கை பாருங்க. என்னுடைய நாவல சொல் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது எப்படி பிறக்க போகுது, எவ்வளவு சவுண்ட்ல வெளிவரப்போகுது, என்ன அர்த்தத்தில் வெளிவரப்போகுது, என்ன நோக்கத்தை செயல்பட போகுது, இது எல்லாமே தேவநாயகத்துக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இங்க தாவீது வாங்கிட்டார். அதைத்தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டமாக புதிய ஏற்பாட்டில் தெளிவாக சொல்லி காமிச்சார். நாம ஜபிக்கிறதுக்கு முன்னாடியே பிதாகிய தேவனுக்கு நமக்கு என்ன வேணும்னு நல்லா தெரியும்னு சொல்லி காமிச்சார். இன்னும் ஒரு வசனம் படிக்கலாமா? அதிலே சங்கீதம் 139 சங்கீதம் 16 வசனம் படிங்க. சங்கீதம் 139 சங்கீதம் 16 வசனம், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. பாத்தீங்களா, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. பாத்தீங்களா, அப்போ இந்த இடத்துல நம்மளை எதை நிதானிக்க சொல்றான்னு சொல்லி கவனிச்சிங்கன்னா, நம்முடைய சரீரத்துக்குள்ளாக எந்தெந்த பாகம் எந்தெந்த பார்ட்ஸ் எந்தெந்த ஜீவனுக்குரிய உறுப்புகள் எப்ப தோன்றும் எப்படி உருவேறும் அப்படி எல்லா காரியங்களும் பிதாவாகிய தேவனுக்கு தெரியுன்ற ஒரு நம்பிக்கையை இங்க தாவீது புரிந்து கொண்டார். அதை எழுதி காமிச்சிருக்கார். அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, நாம தேவனுடைய சமூகத்துல யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியணும். அப்ப அவ்வளவு வல்லமை உள்ள ஒரு தேவன் இருக்கார் நம்ம கிட்ட, நம்முடைய எல்லா தேவைகளும் நல்லாவே தெரியும். அப்ப அவர்கிட்ட பேசும்போது எந்த அளவுக்கு ஒரு மரியாதை இருக்கணும், ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், ஒரு அன்பு இருக்கணும், இந்த வகையில தான் நம்ம அவர்கிட்ட பழகணுன்ற ஒரு உண்மையை நம்முடைய அன்றைய சீக்கிரம் சொல்லி காமிக்கிறாரு. பண்புக்குரிய சகோதரர்களே, இது ஜெபத்தினுடைய சட்டம். இப்படி ஜெபிக்கும்போது மட்டும்தான் நம்முடைய ஜெபங்களை பிதாகிய தேவன் கண்ணோக்கி பார்ப்பார்ன்ற உண்மைகளையும் இந்த சட்டத்தின் மூலமாக சொல்ல போறாரு. இது முதல் சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா, நாம இப்போ இப்படி ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்படின்னா எப்படி ஜெபிக்கணும், யாருக்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை இந்த சட்டம் நமக்கு தெளிவுபடுத்த போது, அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் அருமையான சட்டங்களை தெளிவாக பார்க்கலாம். அது வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.